மீன ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். நல்ல தகவல்களை நாளும் கேட்க வேண்டும் என்று நினைக்கும் மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் பஞ்சமஸ்தானத்திற்கு ராகு வரப்போகிறார். உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது. ஜூலை 27 ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நிகழவிருக்கிறது அல்லவா? இதுவரை 6 இடமான சிம்மத்தில் ராகுவும் 7 இடமான கன்னிராசியில் குருவும் அமைந்து அஷ்டலட்சுமி யோகத்தை உருவாக்கி நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வாரி வழங்கி வந்தார்கள். இப்பொழுது 5 இடத்திற்கு ராகுவும் 11 இடமான லாபஸ்தானத்திற்கு கேதுவும் வருகிறார்கள். 11 கேது சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை அதன் மீது செப்டம்பர் 2 வரை பதிகிறது. அப்பொழுது குரு துலாம் ராசிக்கு சென்று உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்க்க போகிறார். எனவே அதன் பிறகு உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றங்கள் வந்து சேரும். டிசம்பர் 19 நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சியும் தொழில் முன்னேற்றத்தை உங்களுக்கு வழங்கப் போகிறது. தற்சமயம் கடகராசியில் சஞ்சரிக்கும் ராகு பஞ்சமஸ்தானம் எனப்படும் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போவதால் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். வாரிசு இல்லாதவர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னால் செய்யும் பரிகாரங்களின் வாயிலாக மகப்பேறு உண்டாகும். கௌரவம் அந்தஸ்து உயரும். பட்டங்களும் பதவிகளும் வந்து சேரும். திட்டங்கள் தீட்டாமலேயே சில காரியங்கள் நல்ல முடிவிற்கு வரும். அதிகாரம் பலமிக்க பெரிய பதவிகளும் உங்களை தேடி வரலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உங்களை வந்து சேரும். இதுவரை கடந்த 1.5 காலமாக 6 இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு ஜூலை 27 அன்று பின்னோக்கி வந்து 5 இடத்திற்கு வருகிறார். இக்காலம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அனைத்து கடன்களும் உங்களை விட்டு விலகப் போகிறது. ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரப்போகிறது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பஞ்சமத்தில் ராகு பலம் பெற்றிருந்தால் பார்ப்பவர்கள் நாகதோஷம் என்று சொல்வார்கள். அஞ்ச வேண்டாம், அதற்குரிய வழிபாட்டால் அற்புதமாய் ராகு பலன் அளிப்பாரென்றோ என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. பொதுவாக பஞ்சமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது புத்திர தோஷம் உருவாகும் என்றும் பிள்ளைகளை பற்றிய கவலை மேலோங்கும் என்றும் சொல்வார்கள். பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதேனும் குறை ஏற்படலாம். அல்லது வயதிற்கு வந்த பிள்ளைகள் பெற்றோர் சொல்லும் கருத்துக்களை ஏற்று நடக்காமல் முரண்பாடாக செயல்படலாம். ஒரு சிலருக்கு பிள்ளை செல்வம் உருவாவதில் தாமதம் ஏற்படும். அதே நேரத்தில் நாகதெய்வ வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்தால் சோகங்கள் யாவும் மாறிவிடும். உங்களுக்கு ராசிநாதனே குருவாக விளங்குவதால் எப்பொழுதும் குருவருள் உங்களோடு இணைந்திருக்கும். அதனால் மற்ற தோஷங்களின் பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படாது. தற்சமயம் குரு உங்கள் ராசியையும் 11 சஞ்சரிக்கும் கேதுவையும் பார்க்கிறார். எனவே குரு பெயர்ச்சிக்குள் ராகு கேதுக்களின் மூலம் மிகுந்த நன்மைகள் கிடைக்கப் போகிறது. குரு பெயர்ச்சிக்கு பின்னால் குருவின் பார்வை பலம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் எனப்படும் 2 இடத்தில் பதிவதால் உங்களின் வாக்கிற்கு வலிமை கூடும். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக அமையும். நிலையான வருமானத்திற்கு வழிவகை அமைத்துக் கொள்வீர்கள். நீட்டித்த நோய் அகலும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க முயற்சியில் மும்முரம் காட்டுவீர்கள். கட்டிய வீட்டை பராமரிக்கும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஏதேனும் கவலைகள் பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும். நல்ல மனம் படைத்தவர்களின் உதவியோடு அதை சரி செய்து கொள்வீர்கள். வேலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் ஜூலை 27 முதல் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அது மட்டுமல்லாமல் குருவின் 5 பார்வையும் பெறுகிறார். எனவே எண்ணற்ற நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. தொழில் வளர்ச்சி மேலோங்கும். தொகை வரவு திருப்தி தரும். புதிய திட்டங்கள் தீட்டி பெரிய அளவில் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். மிக பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள் நடத்த அரசு வழியில் ஏதேனும் முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சிகளில் பலன் கிடைக்கும். பணியாளர்கள் பலரையும் அமர்த்தி வேலை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். மூத்த சகோதரத்தால் வந்த தொல்லைகள் அகலும். முகஸ்துதிக்காக பழகியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். கேது இருக்கும் இடம் சனியின் வீடு என்பதால் ஸ்திரமான பலன்களை அது வழங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும்.
பிறந்த வீட்டாரின் அன்பும் புகுந்த வீட்டாரின் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பாசமும் நேசமும் கூடும். பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும். பிள்ளைகளின் வளர்ச்சி பெருமைக்குரியதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கேது பலத்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கணவரோடு சேர்ந்து வெளிநாட்டில் வசிக்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. குரு பெயர்ச்சிக்கு பின்னாலும் குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் கவலைப்பட வேண்டியதில்லை. வாரந்தோறும் குரு வழிபாட்டை மேற்கொள்வதோடு ராகு கேதுகளுக்கு பிரீத்தி செய்து கொள்வதும் மிகவும் நல்லது. ஐந்தாம் இடத்து ராகுவால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ளவும், 11ஆம் இடத்து கேதுவால் பண வரவு பெருகவும், ராகு கேதுக்களின் சாரமறிந்து நாகதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதோடு சனிக்கிழமை தோறும் ஆணிமுக பெருமானை அர்ச்சித்து வழிபடுவது நல்லது. இனி இந்த ராகு கேது பெயர்ச்சி காலத்தில் ராகுவால் ஏற்பட போகும் பலன்களை பார்ப்போம். நிலம், வீடு, வாகனம் ஆகியவை வாங்க தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் நேரம் இது. சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். புதிய கூட்டாளிகளின் நட்பால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி அடைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வாழ்க்கை துணையால் நன்மை கிடைக்கும். சனி உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருப்பவர். இந்த காலகட்டத்தில் அவர் லாபத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுப்பார். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் வளர்ச்சி பாதைக்கென்று செலவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சேமிப்பு கூட கரையலாம். இடமாற்றம், வீடு மாற்றங்கள் வந்து சேரும். தூரதேச பயணங்களால் பலன் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். குருவின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் முன்வருவார்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். தொழில் தொடங்கும் வாய்ப்புகளுக்கு போதிய முதலீடு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து தொழில் முன்னேற்றம் காண வழிவகுத்து கொடுப்பார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். மகப்பேறு வாய்க்காதவர்களுக்கு மகப்பேறு கூட கிட்டும் காலம் இது. இனி கேது பகவானால் கிடைக்கப் போகும் பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த காலத்தில் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். செல்வ நிலை ஒரு படி உயரும். முக்கிய எண்ணங்கள் நிறைவேறி மன நிம்மதியை வழங்கும். சகோதர ஒற்றுமை பலப்படும். நில புலன்களில் முதலீடு செய்வீர்கள். எதிரிகள் விலகுவார்கள். இக்காலத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நல்லது. இது ஒரு அதிர்ஷ்ட காலமாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வாய்ப்புகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமும் தேவை. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். வழக்குகளில் சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோக மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டு மன கவலையை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கிய தொல்லைக்காக அதிகமான மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். பிரதோஷ வழிபாடு இக்காலத்தில் நன்மைகளை வழங்கும். ஆக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது மிகப்பெரிய வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும்.